ஒரு வசனத்தை எடுத்து பத்து பாஸ்டர்ஸ் பேசுறாங்கன்னா பத்து பேரும் பத்து விதமா பேசுறாங்க. அவங்க கிட்ட கேக்குறாங்க நாங்க எதை விசுவாசிக்கலாம் கேட்டாங்க. எல்லா பாஸ்டர்ஸும் விதவிதமான வெளிப்பாடுகளோட இருந்துட்டு இருக்கிறாங்க. சோ இந்த நாளிலும் தேவனுடைய பரிசுத்தவான்களோடு கூட ஒரு விசேஷம் என்ன என்று சொன்னால், நாங்கள் எல்லாரும் ஒரு எஜமான கூடிய செய்யணும். வயதுல பெரியவர்கள் சிறியவர்களா இருந்தாலும் யாருக்கு ஒரே எஜமானுக்கு ஒரே திராட்சை தோட்டத்துல வேலை செய்கிற வந்திருக்கிற யாவரையும் உங்கள் எங்கள் கன்னியாகுமரியில் இருக்கிற சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க சர்ச்சை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் உங்களை இன்னும் பயன்படுத்துவாராக. வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வார்த்தை போதகர் பாஸ்டர் சொன்னது எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஊழியக்காரங்க குடும்பம், ஊழியக்கார குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஊழியர் செய்யணும்னு சொன்னாங்க. பாஸ்டர் பிள்ளைகள் எனக்கு எத்தனை பிள்ளைகள் கொடுத்தாலும் எல்லாரும் ஊழியர் செய்யணும்னு பாஸ்டர் சொன்னாங்க. அது எத்தனை பேர் நீங்க உள்வாங்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நாங்க வந்து ஒரு பாஸ்டர்ஸோட பிள்ளைகளுக்கு, எல்லா பாஸ்டர்ஸோட பிள்ளைகள், தமிழ்நாடு முழுவதும் உள்ள எல்லா பாஸ்டர்ஸோட பிள்ளைகளை ஒருங்கிணைத்து ஒரு குணியம் வேற பிரதர் செய்துட்டு இருக்கிறார். அவரோட குண இணைந்து நாங்க எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிறோம். எல்லா பாஸ்டர்ஸோட பிள்ளைகள் மட்டும் அந்த பிள்ளைகளிடத்துல ஒரு நாள் ஒரு ரெண்டு மூணு மாசம் இருக்கும் நினைக்கிறேன். போன பிப்ரவரி 6 மார்ச்ல எல்லா பாஸ்டர்ஸ் தமிழ்நாட்டில் வரைக்கும் நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. எல்லாரையும் வச்சு பேசும்போது ரெண்டு விஷயத்த நாங்க கண்டுபிடிச்சோம். ஒரு விஷயம் வந்து அந்த மீட்டிங் வழியா கண்டுபிடிச்சேன். இன்னொரு விஷயம் வந்து நான் பர்சனலா கண்டுபிடிச்சேன். என்னன்னா, முதல் விஷயம் என்னன்னா, பாஸ்டர்ஸோட பிள்ளைகளுக்கு ஊழியத்துல வருவதுக்கு விருப்பமே இல்லை. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நமக்கு இந்த ஊழியம் எல்லாம் செட் ஆகாது, பேண்ட் அடிக்கிற பாட்டு பாடுறது, நாங்க போனா பாக்குறாங்க, நாங்க என்ன ட்ரெஸ் போடுறோம் பாக்குறாங்க, நாங்க தலையை எப்படி சீவுனா கேக்குறாங்க, ஆகுன்னா பாஸ்டரோட பிள்ளை எப்படி இருக்கிறாங்க எல்லாம் கேக்குறாங்க. வெறுப்பா இருக்கிறதுனால என்ன இல்ல, ஊழியத்துக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்ல. யாருக்கு? பாஸ்டர்ஸோட பிள்ளைங்களுக்கு. இன்னொரு விஷயம், நான் பர்சனலா நிறைய தமிழ்நாட்டுல அநேக மாவட்டங்களுக்கு ஊழியத்துல போயிருக்கிறேன். நிறைய பாஸ்டர்ஸ பர்சனலா பாத்துருக்கிறேன், பேசியிருக்கிறேன். எல்லா பாஸ்டர்ஸ் சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா, நாம் பட்ட கஷ்டம் பிள்ளைங்க படக்கூடாது. யார் சொல்றா? பாஸ்டர் ஊழியக்காரர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாம் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் இன்ஜினியரிங் டாக்டர்னு படிக்க வைக்கிறாங்க. நல்லவேளை எங்க அப்பா என்ன ஒப்பு கொடுத்தாரு ஊழியத்துக்கு. அவர் ஊழிய கொடுத்தார, ஒப்பு கொடுத்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் அழைச்சிட்டாரு. சோ அந்த விஷயத்துல நான் பார்த்துல ஒரு சில எண்ணிதான் பாக்கலாம். ஒரு ரெண்டு மூணு பேர் பாஸ்டர்ஸ் தான் பாக்கலாம் இந்த பாஸ்டர் மாதிரி சொல்றவங்க. என் பிள்ளைகள் எல்லாம் ஊழியம் செய்ய ரெண்டு மூணு பேர் தான் பார்க்க. வேற எல்லாரும் சொல்றது அழைப்பு இருந்தா வரட்டும், கத்தர் அவனை கொண்டு வர நேரம் வரட்டும். ஆனா அவர் பாஸ்டர் என்ன சொல்றாரு, நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது பாஸ்டர் சொல்றாங்க. சோ அதையெல்லாம் நினைச்சு எனக்கு ரொம்ப வேதனை உண்டு. ஏன்னா எனக்கு எல்லா பாஸ்டர்ஸோட பிள்ளைகள் மேல ஒரு பாரம் உண்டு. எல்லா பாஸ்டர்ஸோட பிள்ளைகள் ஊழியம் செய்யணும். ஏன்னு சொன்னா, ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுத்த தரிசனம் யார் மூலம் தான் நடத்தப்படுதுன்னா, பாஸ்டரோட பிள்ளை மூலம் தான் நடத்தப்படும். அது நீங்க எந்த அளவுக்கு உட்கொள்ளுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா பாஸ்டரோட அதே மனநிலைமை, அதே தரிசனத்தை, அதே அபிஷேகத்தை சுமந்து சொல்றது பாஸ்டரோட சந்ததி தான். சரியா? ஊழியக்காரங்க எழும்பினாலும் ஆனால் அந்த குடும்பத்துக்கு அல்ல, அந்த ஊழியக்கார மேல ஆண்டு வச்ச தரிசனம் யார் மூலம் நடத்தப்படும்னா சந்ததி மூலம் தான். இதனுடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாஸ்டர் சொன்னாங்க, லேவியனுடைய குடும்பத்தை பாக்க. லேவியனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணிட்டாங்க? ஊழியத்தை யார் வேணுமோ பண்ணலாம், ஆண்டவர் யார வேணுமோ எழுப்புவாரு. நான் இல்லனா மோச இல்லைன்னா ஆர்வம், ஆர்வம் இல்லைன்னா இனி 70 பேர் இருக்கிறாங்க. எலியா இல்லைன்னா இன்னும் 4000 பேர் ஆண்டவர் மறைச்சு வச்சிருக்கிறார். ஊழியம் செய்யறது ஆளுக்கு பஞ்சமே இல்ல. ஆனா தரிசனம் என்பது ஒரு சபையை குறித்ததல்ல, இது உலகளாவியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால உண்மையாகவே பாஸ்டருடைய குடும்பத்துக்கு நான் ஒரு சல்யூட் பண்ண விரும்புறேன். உண்மையாகவே நீங்க எந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொரு ஒரு முறை கூட வாழ்த்துக்கிறேன். ஊழியக்கார சகல பரிசுத்தவான்களை வாழ்த்துக்கிறேன். மியூசிக் டீம்ல வாசிக்கிற கொஞ்சம் விட்டா கீபோர்டில் இருக்க கீயும் ட்ரம் ஸ்டிக்கும் உடச்சுக்குள்ள இருக்கு. உண்மையாகவே நான் மட்டும் இன்னைக்கு கெஸ்ட் ஸ்பீக்கர் அழைக்கப்படலன்னு நான் இங்கே நல்லா ஆரம்பிச்சிருக்கேன், நல்லா இருந்துச்சு. ஆனால் கெஸ்ட் ஸ்பீக்கர்னு சொல்லி உட்கார வச்சுட்டீங்க, துணி பாடி வாங்கி ஒன்றும் பண்ண முடியல. எனிவே ஃபைன், கத்திரிக்கை சித்தமான வருகிற நாட்களில் பார்க்கலாம்.
கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நாம் நம்முடைய எந்த கூப்பிடு போது நான் ரெண்டு மூணு வாட்டி கேட்டேன், எவ்வளவு நேரம் எனக்கு கொடுப்பீங்க புள்ள, எல்லா நேரமும் உழைக்கிறாங்க நாங்க பத்து மணி அப்பா. ஓகே, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஓகே, நம்முடைய சிந்தனைக்கு நேராக நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் திருப்பி நம்முடைய தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்பலாம். ஆதாரத்திற்காக, செய்தியினுடைய ஆதாரத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாராவது ஒருவர் சத்தமா ரெண்டு வசனம் ஒரு ஆளு வாசிங்க. அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனம், இன்னொரு ஆள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் அதனுடைய 39வது வசனம், அப்போஸ்தலர் 1:5. எங்கள் ஒவ்வொருவருடைய அப்பா, நாங்க எப்படி பேசுறோம், எந்த என்ன ஸ்டைல பேசுறோம், அது அல்லாண்டவர நீ என்ன பேச விரும்புகிறீரோ அதை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். கேட்கிற ஒவ்வொருடைய இருதயங்கள் நல்ல நிலையத்தில் விழுந்த விதைகளாக, எங்கள் இருதயங்கள் நல்ல நிலங்களாக மாறட்டும் அண்டவர. உங்களுடைய வார்த்தை அது வந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் திரும்பாது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு எங்களுடைய இருதயங்களும் எண்ணங்களும் சிந்தனைகளும் தடையாயிராதபடி எங்களை ஒருமுறை கூட சீர்படுத்த வேண்டுமோ நாங்கள் சொல்லிக்கிறோம். இதுவரை நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்த காரியங்கள் இப்படிதான் நடக்கும் என்று சொல்லி கணித்துக் கொண்டிருந்த காரியங்கள் மாறட்டும். ஏசுவின்நாமத்தில் இதுவரை நாங்கள் செய்த ஊழியங்கள் மாறட்டும். இதுவரை நாங்கள் உம்மிடத்தில் கொண்டிருந்த பக்தி அதனுடைய அளவு மாறட்டும் அப்பா. உம்மிடத்தில் இருந்த நாங்கள் கொண்டிருந்த அன்பினுடைய ஆழங்கள் விரிவாகட்டும் அப்பா. நாங்கள் கடமைக்காகவும் வேறுக்காகவும் வந்த நாட்கள் போதும் அப்பா. உண்மை நாங்கள் உண்மையாக அறிந்து கொள்ளட்டும். எங்கள் சபை மீதும், எங்கள் குடும்பத்தின் மீதும், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் மூலம், விசேஷமாக எங்கள் தேசத்தின் மீது நீர் கொண்டிருக்கிற தரிசனம், நீர் கொண்டிருக்கிற திட்டங்களை நாங்கள் அறிந்து அதன்படி செயல்படுகிறதாலே என் கிருபை சாறு காண்டவே. எங்க வாழ்க்கையில நீர் ஆசீர்வதிக்கிறது மூலங்க தாவே, ஆவியின் கனிகள் பெறுகட்டும். எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், வழியை ஒப்புக் கொடுக்கிறாண்டவர. நீர் பேசுங்க, நீர் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இயேசுவின் நாமத்தை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. என் சத்தம் கேக்குதா? என் சத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், ஏன்னா நான் மைக் இல்லாம பிரசங்கம் பண்றேன். எங்க சர்ச் வந்து 50-30, இது எவ்வளவு இருக்கும், 20-10? எங்க சர்ச் 50-30, அங்க மைக் இல்லாம பிரசங்கம் பண்ணுவோம். எங்க இருந்து கடைசி வரை கேட்கு மைக் இல்லாம பிரசங்கம் பண்றாங்க. மைக்கை கொடுத்துட்டீங்க, என் தொண்டை கிழிந்து ஸ்பீக்கர் கிழிந்துடும். ஸோ அப்படி சத்தமா பேசுவேன், நான் வால்யூம் கொஞ்சம் சத்தமா இதாச்சுன்னா கம்மி பண்ணுங்க. இப்ப வேண்டாம், இப்ப வேண்டாம், சில நேரம் நம்ம வாசித்த வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்பலாம். 1 அதிகாரம் 5வது வசனம், அப்போஸ்தலர் 1:5 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரே சீஷர்களை நோக்கி, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்துவம் நிறைவேற காத்திருங்கள் சொல்றாரு. அதே நேரம் 2:39 அதுல சொல்றாரு, வாக்கு தத்துவமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும். ஆண்டவர் முதல்ல சொல்றாரு, 1 அதிகாரம் 5வது வசனத்துல சொல்றாரு, வாக்கு தத்தத்தை குறித்து சொல்றாரு. வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள். 2வது, அந்த வாக்கு தத்தம் யாருக்கு? உங்களுக்கும் இருக்காதுல்ல. வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் யாவருக்கும்.
அப்படி என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற வாக்கு தத்தம் முதலாவது யாருக்காக? நமக்கு. இரண்டாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு. மூன்றாவது தூரத்திலிருந்து யாரெல்லாம் ஆண்டவர் விசுவாசிக்கிறாங்களோ எல்லாருக்கும் உள்ளதுதான் என்னது? வாக்கு தத்தம். லைட்டா ஷாக் லைட்டா. ஓகே ஓகே. இப்ப வாக்கு தத்தம் யாருக்கு உள்ளது? நமக்கு உள்ளது. நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய தூரத்தில் உள்ள யாரெல்லாம் ஆண்டவர் விசுவாசிக்கிறாங்களோ எல்லாருக்கும் உள்ளதுதான் என்னது? வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தம் வரும்போது, சரியா, இந்த வாக்கு தத்தம் வரும்போது ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிங்க. ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல சீசர் கேக்குறாங்க, ஆண்டவரே இக்காலத்திலா மனநிலைமை என்னன்னா, திரும்ப கொடுப்பீர். அதாவது இப்ப சீசர்கள் சிம்பிளா கேட்கிறாங்க, சிம்பிளா நம்முடைய புரிந்து கொள்ள வேண்டிய நிலைமையில சொல்லணும்னா, ஆண்டவரே இப்பொழுதான் எங்களுக்கு நீ நிம்மதி தர போறீங்கன்னு கேட்கிறான். புரியுதா நான் சொல்றது? ஆண்டவர் நீங்க இங்க என்ன நடக்குது நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக அது சொல்றேன், இங்க என்ன சம்பவம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை முடிச்சு அவர் என்ன செஞ்சாரு? அவருடைய திட்டத்தின்படி அழிக்கப்பட்டாரு, நொறுக்கப்பட்டாரு, சிலுவையில் என்ன பண்ணப்பட்டாரு? அழிக்கப்பட்டாரு, நொறுக்கப்பட்டார், அதுல ஜீவனை விட்டார். அடுத்து என்ன செய்யப்பட்டார்? அடக்கம் பண்ணப்பட்டார். தெரியாதா? இன்னைக்குதான் பைபிள் பாக்குற மாதிரி பாக்குறீங்க. அடக்கம் பண்ணப்பட்டார். இப்ப என்னாச்சு? மூணு நாள் கலவையில இருந்தாரு, திரும்ப உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து 40 நாள் ஆண்டவர் ஊழியம் பண்ணிட்டு இப்ப 40வது நாள் எங்க போக போறார்? பரத்துக்கு ஏறி போக போறார். ஏறி போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன செய்ய? நான் ஏறி போறேன், நீங்க என்ன செய்ய? எருசலேமுக்கு போகாதீங்க. போய் எங்க என்ன செய்ய? உங்களுடைய வாக்கு தத்தம் நிறைவேற என்ன செய்ய? காத்துருங்க. என்ன வாக்கு தத்தம் நிறைவேற? என்ன வாக்கு தத்தம்? அதெல்லாம் தெரிஞ்ச நாங்க இங்கே இருப்போம். இதெல்லாம் தெரிஞ்ச வீட்டுல இருக்க மாட்டோம். வாசிக்கலாம் லூக்கா 24:49. நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து பலன் வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் மட்டும் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். அப்படின்னா இங்க என்ன வாக்குத்தத்தம்னா, உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலன். ஹல்லேலூயா. நம்முடைய மெசேஜோட டாபிக் இன்னைக்கு என்னதான்? உன்னதத்திலிருந்து வரும் தேவ பலன். எதுக்கு இந்த உன்னதத்திலிருந்து வரும் தேவ பலன் எதற்கு? நான் பின்னாடி சொல்றேன் எதுக்குன்னு. ஆனா சிம்பிளா சொல்லணும்னா, எதற்காகனா, ஒரு மனுஷன் உடைஞ்சு போயிருக்கான், ஒரு மனுஷன் எல்லாத்தையும் இழந்து நிக்கிறான், ஒரு மனுஷன் என்ன செஞ்சிட்டு இருக்கான், மரிக்கிறதுக்கு இருக்கிறான். அப்ப அவனுக்கு என்ன தேவை? பலன் தேவை. எதுக்கு? திரும்ப எழும்புவதற்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவையானது உன்னதத்திலிருந்து வரும் தேவ பலன். எதற்காக? என்ன? திரும்ப எழும்பி பிரகாசிப்பதற்காக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எங்கேயோ நாம் கோட்டை விட்டுட்டு இருக்கிறோம், எங்கேயோ நாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், சுருண்டு படுத்துட்டு இருக்கிறோம். எலியா சொல்றாரு ஒரு இடத்துல, கச்சாவே கச்சாவே போதும் கச்சாவே, என் பிராணனை எடுத்துக்கணும். என்னாச்சு? ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு எலியா என்ன செஞ்சுட்டான்? பயந்துட்டான். யார் எலியா? முந்தின நாள் சொல்றாரு, நான் சொல்லாம வானத்திலிருந்து ஒரு மழையாகிலும் பனியாகிலும் பெய்யாதுன்றாரு. என்ன சொல்றது? தேவனுடைய மனுஷன் சொல்ற, நான் சொல்லாம என் தேசத்துல என்ன செய்யாது? மழை பெய்யாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயற்கைக்கு அதிகாரம் படைச்ச ஒரு மனுஷன், ஒரு மனுஷனுடைய வார்த்தையை பார்த்து பயந்து சுருண்டி போட்டான். நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம்.
வாழ்க்கையில வந்த சில பிரச்சனைகளின் காரணமாக பக்கத்து வீட்டுல ஒரு ஆள் சொன்ன வார்த்தையினால நீ எப்படி முன்னேறுவேன்னு பார்த்து கேட்ட ஒரு வார்த்தையினால ஆண்டவரே வேணாம்னு சுருண்டு படுத்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் இவ்வளவு நாள் ஜெபித்தனே, இவ்வளவு நாள் சர்ச்சுக்கு போனனே, இவ்வளவு நாள் வேதத்தை வாசித்து காணிக்க கொடுத்தேன், எல்லாம் செஞ்சேன், ஆனா என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் எங்கேன்னு சொல்லி சுருண்டு படுத்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறது? முதல்ல ரசிக்கப்பட்ட போது, முதல்ல சுகம் கிடைச்ச போது, முதல்ல சர்ச்சுக்குள்ள வந்ததும், ஆண்டவரிடத்திலும் ஒரு ஆசீர்வாதம் பெற்றதும் நமக்குள்ள இருந்த வேகம் எங்க போச்சுது? ஹல்லேலூயா. சீஷர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆண்டவரே நீர் மரிச்சாலும் நானும் மரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன்றாங்க. என்ன சொல்றாங்க? பேதுரு சொல்றாரு, மரிச்சாலும் உங்க கூட மரிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன்றாங்க. ஆனா முதல்ல மறுதளிச்சது யாருதான்? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகளை பார்த்து நாம் சுருண்டு முடங்கி கொண்டிருக்கிறோம். இங்கே நாம் வாசித்த 1 அதிகாரம் 5 வசனத்துல 6 வசனத்துல அதில் உள்ள சம்பவத்தை நான் தெளிவாக சொல்லிவிட்டு சீக்கிரமாய் தேவனுடைய வார்த்தையை முடிக்க விரும்புது. வாசிக்கலாம். இங்க 6 வசனத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்ற, நான் வாக்குத்தத்தம் கொடுத்தது நிறைவேற காத்திருங்க என்றாரு. இங்க சீசர்கள் என்ன கேக்குறாங்க? இந்த காலத்தில் ராஜ்யத்தை திரும்ப எடுப்பு. ரெண்டுக்கும் வித்தியாச சம்பந்தமே இல்ல. ஆண்டவருடைய எண்ணங்கள் எல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? பரிசுத்த ஆவியானுடைய பலம் இங்க ஊற்றப்படும், அவருடைய ராஜ்யம் உலகம் அங்கு பரவும். இது தேவனுடைய எண்ணம். ஆனா சீஷருடைய எண்ணம் எங்க தெரியுமா இருக்குது? தேவனுடைய ராஜ்யம் வருதோ வரலையோ நமக்கு ஒரு பதவி கிடைச்சிடும் இருக்குது. புரியுதா நான் சொல்றது? ஏன் சொன்ன, ஏன் அந்த வார்த்தை வருது அப்படின்னா, இந்த சீஷர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்லறைக்குள்ள இருந்த 3 நாட்கள்ல பட்ட வேதனைகள் அப்படி. புரியுதா நான் சொல்றது? இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிட்டு போறாங்க. என்ன செய்யறாங்க? பிடிச்சிட்டு போறாங்க. சிலுவையில் அறையிறதுக்காக. அப்ப முதல்ல நாம் கூடவே மறுச்சிருவேன்னு சொன்னா என்ன செய்யறாரு? மறுதளிக்கிற. ஏன் பாச பிடிச்சா அடுத்து யாரு? தலைய பிடிச்சா அடுத்து வாரு. நம்மால என்ன பண்ணிட்டாங்க? இயேசுவ பிடிக்க வந்ததுமே கெட்சமனை தொடர்ந்து எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? சிதறி ஓடிட்டாங்க. இப்ப நான் சீசர்களை குறை சொல்ல வரல. வாழ்க்கையில் நடந்த சூழ்நிலையை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. பிடிச்சா, தலையை பிடிச்சா யாரை பிடிக்கணும்? வாழை பிடிக்கணும். சீசர் இவ்வளவு நாள் ஆண்டவர் இடத்துல 5 அப்பத்தான் 2 மீனையும் 5000 போஷிக்கிறாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, கூட நடக்கும் போது ஆண்டவர் கூட நடக்கிறாங்க, காலங்களை தூக்கி போட்டு நடக்கிறாங்க. எப்படி? யார் கூட இருக்கிறா? இயேசு கூட இருக்கிறாரு. இதனால சீசர்கள் எல்லாம் எப்படி நடக்கிறாங்க? கெத்தா நடக்கிறாங்க. ஆண்டவர் பேய துரத்துறாரு, சுகம் கொடுக்கிறாரு, ஜனங்கள் எல்லாம் யாரை பார்த்து இதாக்குறாங்க? சீசர்ல பாக்குறாங்க. நம்ம ஊர்ல பாத்துருக்கீங்களா? எம்எல்ஏ வரும்போது பாத்தீங்கன்னா, கூட ஓடுறவங்கள பாத்தீங்கன்னா, அப்பா 10ஆம் கிளாஸ் பாத்தா இருக்க மாட்டான், அவனுக்கு இருக்க வெயிட்ட பாக்கணும். டிகிரி காலேஜ் பக்கமே போயிருக்க மாட்டான். யாரு கூட இருக்கிறாரு? எம்எல்ஏ கூட இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கே அவ்வளவு கெடுத்து. எப்படி அப்படின்னா, சர்வத்தை சிருஷ்டித்த ஆண்டவர் கூட இருக்கிறவங்க எவ்வளவு இருந்திருக்கும்? ஆனா என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ஒரு வார்த்தையில சூட்டுட்டான். கெத்தா நடக்கிறாங்க. ஏரோது ராஜா பிடிக்கலான்னு ஆட்கள் அனுப்பி விடுறான். ஏசோ பிடிக்கலான்னு ஆண்டவர் வல்லம புறப்படுது. பிடிக்க வந்தவெல்லாம் பறந்து போறான். இப்ப சீசர்கள் என்ன அது? பா, நம்ம பாசி எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறாரு. எப்படி எல்லாமே நடக்குது, திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சு? இயேசு பிடிச்சி மடங்கினான். இவ்வளவு நாள் அற்புதத்தை பார்த்துக் கொண்டிருந்த சீஷர்கள், இவ்வளவு நாள் வல்லமை புறப்பட்டதை பார்த்துக் கொண்டிருந்த சீஷர்கள், இவ்வளவு நாள் அற்புதத்தையும் அடையாளங்களில் நடந்ததை பார்த்துட்டு ஆண்டவர் கூட கெத்தான சீஷர்கள் இயேசு இருக்கிறார் போல தைரியத்துல நல்லா நடந்தாங்க. எப்படி நடந்தாங்க? இயேசு கூடவே இருக்கிறாரு, தாகத்துக்கு தண்ணீரை கொடுக்கிறாரு,
அப்பத்துக்கு இவனுக்கு சாப்பாடு வேணுமா, சாப்பாடு கொடுக்குறாரு. பேய துரத்துமா, பேய துரத்துறாரு. லேகியன் பிசாசு துரத்துறாரு. என்ன பண்றாரு? அதுல வேற இன்னொரு சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? சீசர்கள் எல்லாம் இயேசுக்கு தெரியாம பேய பிடிச்சி யார்ட்ட கொண்டு வராங்க? யார்ட்ட கொண்டு வராங்க? இயேசுட கொண்டுறாம யார்ட்ட கொண்டு வராங்க? ஒரு இடத்துல சொல்றாங்கல்ல, நாங்க இந்த பேய எங்க கொண்டு போகணும்? முதல்ல சீசர்ட்ட கொண்டு போகணும். ஆனா என்ன பண்ண முடியல? இப்ப ஜனங்கள் எல்லாம் எங்க பாத்துட்டாங்க? இங்க நம்ம ஆட்கள் காலம் தூக்கி நடந்ததும் என்ன நினைச்சிட்டாங்க? இயேசு கூட இருக்கிறவனும் நல்ல பெரியாவே யார் நினைச்சிட்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க சமுதாயத்துல நல்ல அந்தஸ்தா நடக்கிறாங்க. இயேசு அற்புதத்தை பண்ணும், கைய வைக்கிறாங்க, பேய் ஓடுது. ஆனா எங்க இருந்து வெள்ளம் வருது? இயேசுடன் வருது. ஆனா நம்ம சீசர்கள் எல்லாம் தான் அற்புதம் செஞ்சவங்க நல்லா ஜாம் ஜாம் நடக்கிறாங்க, இப்படி நல்லா கெத்தா நடக்கிறாங்க. எம்எல்ஏ பாத்துருக்கீங்களா? சாதா ஒரு சட்டை போட்டுருப்பார், சாதா நல்லா சட்டை போட்டுருப்பார். இப்ப இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் சொல்லுங்க, இப்ப நல்லா போடுறாங்க. ஆனா கூட இருக்கிற பிஏ, இந்த கூட இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பெரிய காலம் வச்சு நல்ல விலை கூட சட்டை போட்டுருப்போம். என்ன அர்த்தம்? நாங்க யார் ஆளு? எம்எல்ஏ ஆள். அவன் பார்த்ததுமே தெரியணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கூட இருந்து டிசிஷன்லாம் அவ்வளவு கெச்சா இருக்கிறாங்க, யாருக்கும் பயம் இல்ல, அற்புதம் நடக்குது, பேய போறன்னு சொன்னா போகுது, கடல் மேல நடந்து வராது நம்மளு, திடீர்னு அதே எரியாத அமைதலா இருக்கிறாரு. இப்படி அற்புதங்கள் எல்லாம் நடக்கும் போது சீசர்கள் எல்லாம் என்னாச்சு? நல்லா ஜாலியா குஷியா இருக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் வந்துச்சு, கெட்டவன் தொடர்ந்து போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன செய்யப்பட போறேன்? அடிக்கப்பட போறேன், என்ன காட்டி குடிக்க போறாங்க, சிலுவையில் அடிப்பாங்க, மறிக்க போறேன்னு சொன்ன உடனே பேதுரு சொல்றாரு, யாருக்கு வந்தாலும் யாருக்கு வரக்கூடாது, உமக்கு வரக்கூடாது அப்படின்றாரு. ஏன் வந்துருச்சுன்னு வைங்களா, நம்மளுக்கு காத்து போயிடும், சைக்கிள் டயர்ல காத்து போன எப்படி இருக்கும்? அது மாதிரி ஆயிரும். அதனால என்ன பண்றாரு? நம்மளை பயந்துட்டாரு, யாருக்கு வந்தாலும் என்ன நடக்க கூடாது, உமக்கு நடக்க கூடாது அப்படின்னு எல்லாம் ஏசி இருந்த தைரியமா எல்லாம் நடந்துட்டு இருக்காங்க. நடந்துச்சு, எல்லாம் கெத்தா நடக்குது. ஒரு நாள் ஆண்டவருடைய எச்சரித்தம் நிறைவேறுது. கெட்சமனை தோட்டத்துல வராங்க, பிடிக்க வராங்க, சீசர்கள் எல்லாம் கூட வராங்க. ஏசு இப்படி பிடிக்க, ஏசு பிடிக்க போறாங்க, ஏசு எழுப்பி போறாரு, சீசர்கள் எல்லாம் கூட வராங்க. என்ன என்ன நினைச்சிட்டு வராங்க? இப்ப வல்லம புறப்படும், எல்லாம் பார்த்துருப்போம், நம்மளா இருந்தா போன எடுத்துட்டு இருப்போம் வீடியோ எடுக்கிறதுக்கு, இந்த காலத்துல இருந்துச்சுன்னா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு சீசர்கள் எல்லாம் வராங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்க? நம்மள மடக்கிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? இயேசுல மடக்கிட்டாங்க. மடக்கினதும் என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? இதெல்லாம் தெரிஞ்சா எதுக்கு நான் சர்ச்சுக்கு வர போறேன்? நானே பாஸ்டரா இருக்க மாட்டேன். சோ இங்க பிடிச்ச உடனே என்ன நடந்துச்சு? வல்லமையோட இருந்தாரு, இவ்வளவு அற்புதம் செஞ்சுட்டாரு, அவரையே என்ன பண்ணிட்டாங்க? இப்ப நம்ம அதான் காத்து போயிடுச்சு, அவர் சைக்கிள் எப்படி ஓடும்? அதனால எல்லாம் ஓடிட்டாங்க. அந்த மூன்று நாட்கள் ஆண்டவர் கல்லறைக்குள்ள இருந்த மூன்று நாட்கள் சீசர்கள் அடைந்த வேதனைக்கு அளவே இல்லைங்க. எல்லாம் இப்ப யார பிடிச்சி, இப்ப ஏறது ராஜா, ராஜா எல்லாம் சந்தோஷப்படுறான், இவ்வளவு நாள் உன்ன பிடிக்க முடியல, இப்ப என்ன பண்ணிட்ட? பாத்தியா, என்னுடைய வீரத்தை எல்லாம் பயன்படுத்தி என்னுடைய நான் இவ்வளவு அமைச்சரவு ஆலோசனை கூட்டி இவரை எங்க வந்தா எங்க பிடிக்கலாம், இவர் எந்த நேரம் எங்க இருப்பாரு, இவரை எப்படி பிடிக்கலாம்னு சொல்லி இவ்வளவு பெரிய திட்டத்தை எல்லாம் போட்டு உன்ன என்ன பண்ற? இப்போ பிடிச்சி மடக்கிட்டோம், அடுத்து யார பிடிக்கிறாங்க? சீசர்ல பிடிச்சவன் சொன்ன உடனே நம்ம என்ன பண்றாங்க? பயந்து பயந்து ஓடுறாங்க, எல்லாம் கிடைச்ச திசையில ஓடுறாங்க, எல்லாம் ஆள விடுங்க சாமி, இயேசு வேணா ஒண்ணு வேணாம்னு ஓடுறாங்க. எல்லாரும் கேட்கிறாங்க, நீதாடா, நீ இயேசு கூட இருந்த பார்த்தடா அப்படின்னாலும் என்ன பண்றாங்க? எல்லாம் நான் இல்லடா சாமி, என்ன பண்றான் உன் ஜீவன் தப்போ ஓடி போன லோத்துட சொல்ற இவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. லோத்துட அண்ணன் என்ன சொல்றாரு? பட்டணத்தை விட்டு வெளியே போ, உன் ஜீவன் தப்ப மலைக்கு ஓடி போன்னு சொன்ன மாதிரி அந்த வசனத்துக்கு இவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு போல. ஜீவன் தப்ப என்ன பண்றாங்க? எடுத்தான் பாரு ஓட்டம், எங்க ஊர்ல சொல்றாங்க எடுத்தான் பாரு ஓட்டம்மாங்க. அத மாதிரி இயேசு பிடிச்ச உடனே என்ன ஓடிட்டான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இயேசு இப்ப எங்க இருக்கிறாரு? கல்லறைக்குள்ள இருக்கிறாரு. மூணாவது கல்லறை இயேசு பிடிச்சி அடிச்சு மறித்த அப்புறம் கல்லறைக்குள்ள இயேசு இருந்துட்டு இருக்கிறாரு. சீசர்கள் எல்லாம் பயந்து ஒழிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா இவ்வளவு நாள் வல்லமையை பார்த்தவங்க இப்ப எதா பார்க்க முடியல. எல்லாம் என்ன நினைச்சாங்க? எச்சரனை தொடர்ந்து பிடிக்க வாங்க, வழக்கம் போல பிடிக்க வாங்க. என்ன வல்லமை புறப்பட நீங்க என்ன போயிருவீங்க, நாங்க ஜாலியா திரும்பவும் எடுத்தா அப்படி நாட்டுல நடந்து வருவோம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்க? வாச புடிச்சு உள்ள வச்சுட்டாங்க. இப்ப இவங்களுக்கு எல்லாம் பயம். நான் பேசுற புரியுதா? லாங்குவேஜ் புரியுதா? எங்க லாங்குவேஜ்
கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல்ரைட். இப்ப இவங்களுக்கு எல்லாம் பயம் வந்துருச்சு. எல்லாம் ஆவுனா சீசரை பாத்தியா, அந்த கலர் டிரெஸ் போடுறாங்க அவனை பிடிச்சிட்டு வந்துரு, அந்த மாதிரி டிரெஸ் போட்டாலே அவனை பிடிச்சிட்டு வந்துரு, ராஜா டென் கட்டல. இவன் என்ன பண்றான், ஜீவன் தப்ப மலைகள்ல கெவியிலையும் வீடுகளிலும் என்ன அறைகளுக்குள்ள ஒழிச்சு ஒழிச்சு உட்காந்துருக்க, மறைஞ்சு மறைஞ்சு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பயம், இப்படி இந்த பயத்தின் மத்தியில திடீர்னு ஒரு நாள் நியூஸ் வருது, இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுப்பிட்டாரு நியூஸ் வந்துச்சு. அப்ப சீசருக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது, என்ன வருது, கொஞ்சம் நம்ம ஆளு திரும்ப என்ன பண்ணிட்டாரு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க இயேசு கூட சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சுத்த ஆரம்பிச்ச உடனே இப்ப 40 நாள் இயேசு உயிர்த்திருந்த அப்புறம் 40 நாள் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, சீசர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, இவர் மரிச்சாச்சு, அடக்கம் பண்ணப்பட்டாச்சு, உயிர் திறந்தாச்சு, இனி என்ன நடக்க போகுது, இனி இவருக்கு ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்ல, பூமியிலதான் நம்ம ராஜ்யம் நிலைநாட்டப்பட போகுதுன்னு சீசர் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதான் ஏன் அப்படி நினைச்சாங்கன்னா, இயேசு கிறிஸ்து எதை கொடுத்து பிரசங்கம் பண்ணாரு, தேவனுடைய ராஜ்யம். என்ன சொன்ன, நான் யூதருக்கு ராஜா, யூதர்களை மீட்க வந்த மேசியா நான் தான், உங்களை மீட்க வந்தது நான் தான், இஸ்ரவேலை மீட்க உள்ள போன நான் தான், தேவனுடைய ராஜ்யம் வரப்போது, தேவனுடைய ராஜ்யம் சமீபம் அருகி, மனம் திரும்ப, இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணின இயேசு இப்ப இவங்க சீசர்கள் நினைக்கிறாங்க, இந்த ராஜ்யம்ங்கிறது இதுதான் போல, எதுதான் போல, இதுதான் போல. ஏன்னா இயேசு இப்ப எங்க இருந்து வெளியே வந்துட்டாரு, கல்லறையில இருந்து வெளியே வந்துட்டாரு, வல்லமையை பார்க்கல 3 நாள், அற்புதத்தை பார்க்கல, விடுதலையை பார்க்கல, ஒன்றே பார்க்காதவங்க திடீர்னு இப்ப எதை பாக்குறாங்க, திரும்ப ஆண்ட உயிர் தழுத பார்த்த உடனே எல்லாருக்கும் நடந்துருக்குல்ல, கொஞ்சம் சந்தோஷம் வந்துருச்சு. இப்ப என்ன நடக்குது, ஏசு இனிதான் என்ன பண்ண போறாரு, ராஜ்யம் எல்லாம் இங்கதான் நடக்க போகுது, நமக்கு என்ன வர போகுது, திரும்ப இதெல்லாம் வர பதவிப்பட்டதெல்லாம் வரப்போகுதுன்னு நினைச்சாங்க. நான் அதை நினைச்சிட்டு இருக்கும் போது 40 நாள் ஆண்டு திடீர்னு வந்து என்ன சொல்றாரு, வாசிங்க 3வது வசனம் வாசிங்க, அவர் பாடுபட்ட பின்பு 4வது வசனம் 1-4 அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது இப்ப கடைசி நேரத்துல இயேசு கிறிஸ்து சீசர்கள் எல்லாம் கூட்டி வச்சிட்டு இருக்கிறாரு, கூட்டி வச்சுட்டு என்ன சொல்றாரு, நான் இப்ப எனக்கு வந்த பூமிக்கு நான் வந்த திட்டம் என்ன ஆயிடுச்சு, நிறைவேறிச்சு, நான் இப்ப எங்க போறேன், வரத்துக்கு போக போறேன்னு சீசர்கிட்ட சொல்றாரு. சொன்ன உடனேதான் சீசர்கள் என்ன கேக்குறாங்க, 6வது வசனம், கூடியிருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே இக்காலத்திலா ராஜ்யத்தை, அப்படின்னா சீசர்கள் என்ன நடந்துட்டு இருந்தாங்கன்னா, இவ்வளவு நாள் வல்லமை பார்த்தோம், திடீர்னு வல்லமை பார்க்க முடியல, இப்ப திரும்பவும் ஆண்டவர் என்ன பண்றாரு, வல்லமைய குடுத்துறாரு, வல்லமையோட வந்துட்டாரு, இனி என்ன நடக்க போகுதுன்னா, இனி ஆண்டவர் ராஜாவா வர போறாரு, ராஜாவா வரும்போது நம்மளும் என்ன பண்ணலாம், நம்மளும் அமைச்சரா மந்திரியா உட்காரலான்னு சீசர்கள் எல்லாம் நினைச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பட்ட வேதனை அப்படி, ஹல்லேலூயா. இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய அற்புதத்தை ருசி பாக்குறோம், சர்ச்சுக்கு வரும் ஆசீர்வாதத்தை பாக்குறோம், எல்லாம் நன்மையை புரிச்சிக்கிறோம், நல்லா ஆராதிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா சில சூழ்நிலைகள் வரும்போது என்ன சொல்றோம், கத்தாவே நீர் என்னை கைவிட்டீரோ, உங்களுடைய முகத்தை எனக்கு எதுக்கு மறைக்கிறீங்க, என் விண்ணப்பத்தை கேளும், என் கதறுதலை கேளும், அப்படி இப்படின்னு எல்லா வார்த்தையும் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா, என்னமோ இந்த உலகத்துல நான் மட்டும்தான் ஜெபம் பண்ற மாதிரி பாக்குறீங்க, நீங்க ஜெபமே பண்ண மாட்டீங்களா, ஒரு சின்ன தலைவலி வரட்டும், நான் 1 மணி நேரம் நேரத்தை ஜெபம் பண்ண இல்ல ஆண்டவர, எதுக்கு இந்த தலைவலி, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிருக்கேன், சச்சி உழுந்தா தானே போனேன், எல்லாம் நல்லா தானே இருக்கிறேன், நம்ம ஆண்டவரை கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். என்ன பயம்னா, இயேசு விட்டுட்டு போயிட்டாருனா திரும்ப எது வந்துரும், அந்த 3 நாள் பட்ட வேதனை இவங்களுக்கு என்ன வருது, ஞாபகம் வருது, அந்த வேதனுடைய விளைவு தான் என்ன கேக்குறாங்க, ஆண்டவரே இப்பொழுதுதான் உங்களுடைய ராஜ்யம் வரப்போகுது, எங்கேயாவது நாங்க என்ன எப்படி இருக்க போறோமா, சந்தோஷமா இருப்போமா, இல்ல கெத்தா வாழ முடியுமான்னு கேக்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன செய்யப்பட போறேன், எடுத்துக்கொள்ளப்பட போறேன், ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, காத்துருங்க, எங்க போய், எருசலேம்ல போய் காத்துருங்க,
என்ன யார் இருக்க மாட்டா, உங்க கூட நான் இருக்க மாட்டேன். என்ன யார் இருக்க மாட்டா, இயேசு உங்க கூட இருக்க மாட்டாரு. ஆனா நான் உங்களை என்ன பண்ண போறேன், வெள்ளப்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த துன்பத்தின் மத்தியில இந்த தேவ பலத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, இந்த தேவ பலன் பெறுவதற்கு முன்பதாக இவங்க எப்படி இருந்தாங்க, தேவ பலன் பெற்ற அப்புறம் எப்படி இருந்தாங்கன்னு சொல்ல வரப்ப, அதுக்கு முன்பதாக எதற்கு தேவ பலன் தேவை அப்படின்னு சொல்ல. நம்ம எல்லாருடைய வாழ்க்கை, நம்ம இந்த கூட்டம் ரெண்டு நாள் கூட்டம் என்ன கூட்டம் வச்சிருக்காங்க, எழுப்புதல் கூட்டம். எழுப்புதல் கூட்டம் எதுக்கு, எழுமாம இருக்கிறவங்க தான் எழுப்புதல் கூட்டம். ஆமாவா இல்லையா? அப்ப நீங்க எல்லாம் எழுமாம தான் இருக்கீங்க, கொடுத்துருக்கீங்க, ரைட்டு. கர்த்தருக்கு சோத்தம். இப்ப என்ன பண்ணி என்ன கூட்டம் வச்சிருக்கிறோம், எழுப்புதல் கூட்டம் வச்சிருக்கோம். என்ன எழுப்புதல்னா, விழுந்து கிடக்கிறவனுக்கு தான் என்னது எழுப்பணும், விழுந்து கிடக்கிறவன் தான் என்ன பண்ணணும், எழுப்பணும். எலியா ஆண்டவர் சொல்றாரு, நீ படுத்துக்கிட்டு இருந்த போது நீ சாப்பிட்டு போதனை பண்ணி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம், இந்த சபை மட்டும் இல்ல, கிறிஸ்தவ உலகம் 2000 வருஷமா பிரயாணப்பட்டு இப்ப எங்க வந்துருச்சு தெரியுமா? சும்மா ஆராதனைக்கு போற பாட்டு பாடணும், ஆராதனை அங்க பண்ணுவாங்க, நம்ம சேர்ந்து பாட்டு பாடணும், கையை தட்டணும், மெசேஜ் கேட்கணும், வீட்டுக்கு வரணும். இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையாக மாறி விட்டது. ஆமாவா இல்லையா? நாம் என்ன நினைச்சிருக்கிறோம், கிறிஸ்தவ சர்ச்சில் சேர்ந்தா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போனோம், காலையில ஆராதனை நடக்கும், பாட்டு பாடணும், செய்தியை கேட்கணும், வீட்டுக்கு வரணும், படுத்து தூங்கணும், ஓய்வுனால பரிசுத்தமா ஆசிரியம் இப்படின்னு சொல்லி இந்த எண்ணங்களிலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன தெரியுமா, உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளை உள்ளடக்கியது. என்ன பிரயோஜனம், ஆண்டவரை தெரிந்தெடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எம்எல்ஏ கூட வர பிஏ மாதிரி காலர் தூக்கி நடக்கிறதுக்கு இல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அழைக்கும் போது ஒவ்வொரு திட்டத்தோடையும் அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தர் மேலும் அநாதி தீர்மானம் விழுந்து கிடக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவரை அனுதினம் சபையில சேர்த்தார். அதே நேரம் சபையில சேர்த்தவன் வெளியே போயிட்டே இருந்தான். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட வெளியே போகிறதற்காக அழைக்கப்பட்டவன், ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு புறப்படுவதற்காக ஆயத்தப்படுத்தப்படுகிறவன். ஹல்லேலூயா. இந்த மெட்ரிக்ல போனீங்கன்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க. யோடா எத்தனை மாசம் ஹரிஷ்? 6 மாசம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. சேர்ல சேர்ல வர ட்ரைனிங் முடிஞ்சு வீட்டுல வந்து தூங்குனா எங்க போறோம், கிளம்பணும், டியூட்டிக்கு போயிடணும். ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? இங்க தேவ பலனை பெறுவதற்கு முன்பதாக என்ன நடந்துச்சுன்னா, சீசர் கூட சீசர் இயேசு கூட நல்லா நடந்துட்டு இருந்தாங்க. இப்ப இயேசு காட்டி கொடுக்கப்பட்டு பிடிக்கப்பட்டதும் என்ன அவருடைய வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா, முதலாவது என்ன 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 அவங்களுக்கு நடந்துச்சுன்னா, இப்ப இயேசு இல்ல, எரியவங்களுக்கு என்ன இல்ல, மரியாதை இல்ல, சொசைட்டில என்ன இல்ல, எரி மரியாதை ஏன் இயேசு இல்ல, எரி என்ன நடக்காது, அற்புதம் நடக்காது, எரி என்ன நடக்காது, அதிசயம் நடக்காது, பெரிய கூடாது, எரி ஒண்ணுமே என்ன செய்யாது, பயப்படாது, ஒண்ணுமே நடக்காது உலகத்துல. இவங்களுக்கு என்ன போயிடுச்சுன்னா, முதல்ல இவங்களுக்கு இருந்த மரியாதை அந்தஸ்து போயிடுச்சு. ஜீசர்கள் இயேசு கூட இருக்கும் போது எதற்காக ஓடினார்கள் என்று சொன்னால், பெயர் பெருமைக்காக ஊழியம் செய்தார்கள். இன்னைக்கு நாம் அதற்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். நான் சமுதாயத்துல பெரிய ஆளாயிட்டேன் அதற்காகவா, இல்ல 4 பேர் மதிப்பாங்க அதற்காகவா? இப்ப இயேசு இல்லைன்னு சொன்னா இவங்களுக்கு வந்த முதல் பயம் அதான் கேக்குறாங்க, இந்த காலத்துல ஆண்டவரே எங்களை என்ன எப்படி மாத்துவீங்க, இந்த ராஜ்யத்தை எடுத்து எங்களை அமைச்சரா மாத்துவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா மந்திரியா மாத்துவீங்க, நாங்க என்னைகளை செல்வ செழிப்பாய் வாழ்றது. இவ்வளவு நாட்கள் எதற்காக ஓடிக்கொண்டிருந்தார்கள், இயேசுவோடு கூட இருக்கும் போது அவர் மூலம் கிடைத்த பெருமைகளுக்காக பெயருக்காக ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த பெயர் பெருமைகள் எல்லாம் ஒரு நாள் வரும்போது சுட்டரிக்கப்பட்டு விடும். ஹல்லேலூயா. பதவிக்காக போராடுகிற போராட்டங்கள் எல்லாம் ஒரு நாள் வரும்போது தூக்கி வீசப்படும். உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தால் தான் பரலோகம் உன்னை அறியும். உலகத்துல எத்தனை பேர் உன்னை அறிகிறார்கள் என்பது பொருட்டல்ல, கர்த்தர் உன்னை அறிகிறாரா?
கர்த்தருனை அறிந்தாரா? அந்த அகலே தெரியும், அந்த பாஸ்டர் தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியும் சொல்றதுலயே பெருமையோடு நடந்து கொண்டிருக்கிறாயே. கர்த்தருனை அறிவாரோ? என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதில் பிரவேசிப்பதை அல்லாமல் பிரவேசிக்க மாட்டான். யார் தான் பிரவேசிப்பா? என்னுடைய சித்தத்தை செய்கிறவன் மாத்திரம் தான். ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, நாம் உமக்காக எதையாகிலும் செய்யணும், எதையாகிலும் செய்யணும். அப்படி அல்ல, கர்த்தர் எதையாகிலும் செய்ய உன்னை அழைக்கவில்லை, கர்த்தர் சொல்லுகிறதை செய்ய அழைத்து இருக்கிறார். நீ உலகம் மொத்தம் போக வேண்டாம், உலகம் மொத்தம் போய் எதை செய்ய வேண்டாம், கர்த்தர் எதை சொல்றோ அதை செய். சொன்னாலே இப்ப ஒரு பட்டத்துல ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, இன்னொரு பட்டத்துல என்ன வேணும், சுகம் வேணும், இல்லைன்னா அங்க ஏதாவது பேய் பிடிச்சி ஏதாவது வந்துருக்குன்னா முதல்ல யார்கிட்டதான் வரணும்? சீசர்ல வரணும். முதல்ல நியூஸ் யாருக்கு வந்துருது? சீசர்ல வந்துருக்குது. இப்ப ஏசு கல்லறைக்கு போட்டு கல்லறைக்குள்ள போனதும் தேடி தேடி பார்த்தாலும் ஆட்கள் என்ன பண்ண முடியல, முடிய முடியல. உன் சத்துருக்களை நீ தேடியும், இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா சத்துருவை அடிக்கணும்ல. வீட்டுல ஒரே ஜபம் தான், அவனுக்கு இடுப்பை முடிச்சு போடும், கால முடிச்சு போடும். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிற நாம் நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு கணத்துல அறிஞ்சா இன்னும் அந்த ஜபத்தை நடத்திருக்க சரியா? ஆண்டவரை அவன் அடிச்சு கொண்டு வரும், பிடிச்சு கொண்டு வரும் அல்ல, அவன் ரசிக்கப்படட்டும், அவன் நல்லா இருக்கட்டும்யா. 23 சங்கீதத்துல 4 வசனம் என்ன சொல்லுது
உங்களின் எவனாகினும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அதை வாசிக்கலாம். முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். மத்தேயு 19:27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உங்களை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று. என்ன கிடைக்கும்? இப்ப இசீசர் என்ன கேக்குறாங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நாங்க எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு பார்த்து நீ வலைய விட்டுட்டு வாழ்ந்தார், உடனே சந்தோஷமா எல்லாத்தையும் விட்டோன்றாரு. நம்மளும் ரசிக்கப்பட்ட போது என்ன வந்தோம்? கேஸ் விட்ட போனா எல்லாம் நல்லதா நடக்கும் போறேன்னு என்ன பண்ணிட்டோம்? எல்லாத்தையும் விட்டு அழைச்சு தூக்கிட்டு வந்தாச்சு. இப்ப வந்த அப்புறம் என்ன கேட்டுட்டு இருக்கிற ஆண்டவர்கிட்ட, நான் இவ்வளவு நாளா சர்ச்சைக்கு வர ஆனா என்ன நடக்கல? ஒண்ணு நடக்கல, நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? ஏதாவது நம்ம ஆண்டவருக்கு செஞ்சா அவர் நம்மை கனப்படுத்துவார். நம்ம இப்படியே பேசி பேசியே பழகிட்டு கேட்டு கேட்டு பழகிட்டு 100 ரூபா போட்டு ஆண்டவர் எத்தனை கொடுப்பாராம்? அவர் இந்த வட்டி கடையை வச்சிருக்கிறாரு, இந்த தண்டலுக்காரதா, நீங்க 100 ரூபா கொடுப்பீங்களா, இந்த வட்டி முதல் சேர்த்து தருவாரு. தர மாட்டாரு நான் பேச வரல, அது வேற விஷயம். ஆசீர்வாதம் வந்து கத்தர் கொடுப்பாரு, கொடுக்க மாட்டாரு, அது வேற விஷயம். அதை பத்தி நான் பேச வரல. இப்ப நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் என்ன இருக்குது? ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர, நீங்க 10,000 மணி நேரத்துக்கு சேர்த்து நீங்க என்ன செய்யணும்? பலனை தரணும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட வைக்கிற விண்ணப்பத்தை பார்க்கணுமே. முழங்கால் போடுறதுக்கு முன்னாடியே 4 A4 சீட்டை நிரப்பிட்டு போறது, இது வேணும் ஆண்டவர், கார் வேணும், பைக் வேணும், வீடு வேணும், சொத்து வேணும், எல்லாம் எழுதிட்டு போறது ஆண்டவருக்கு முன்னாடி போய். ஆண்டவர் நினைச்சாலே என்னது, ஒரு சாக்கு தூக்கிட்டு போயிடணும், ஏதாவது தருவா வாங்கிட்டு வர்றது. இப்படியே பார்த்து பார்த்து பழகிட்டவையா சபை எங்கே போய் கொண்டிருக்கிறது? உன்னை ஆண்டவர் அழைத்து அழைத்து எதற்காக? நீ தேசத்தை மாற்ற பிறந்தவன். சபையில இத்தனை வருடமாக வந்து கொண்டு உள்ளத்துல ஒரு மாற்றம் இல்லையே. நீ ஆராதிக்கிற ஜபிக்கிற அதே ஆண்டவர் பார்க்கல. நீ ஆண்டவருக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ தேசத்தை தலைகளாக மாற்றுவதற்கு அழைக்கப்பட்டவன். ஆண்டவர் தெரிஞ்சிருந்த 12 பேரை எதுக்கு? உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல சாதிகளையும் அவருக்கு சொந்தமாய் மாற்றுவதற்கு. ஒன்று பேதுரு அழகா பேதுரு எழுதுறாரு, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் பரிசுத்த கூட்டமாயும் ராஜரிக ஆசாரியர்களும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். எதுக்கு எல்லாம் இந்த இத்தனை பட்டம் இருக்குன்னு கேட்டி வச்சு நடக்குவோம்? பேருக்கு முன்னாடி BA MA PhD MPhil விட்டா 1, 2, 3, 4, 12 வரை போட்டுருவோம். 1, 2, 12 வரை நான் படிச்சிருக்கேன், அதையும் எழுதி வச்சிருவோம். பட்டத்தை கட்டிட்டு இருக்கவா? நம்மளால என்ன பிரயோஜனம் பண்றோம் வச்சிருக்கு? ஹல்லேலூயா! நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எழுப்புதல் அடையட்டும். தூங்கிக் கொண்டிருக்கிற நாம், அசதியா இருக்கிற நாம் எழுந்திருக்கும். இந்த கடைசி காலத்துல நாம் எழும்பாவிட்டால், நாம் எழும்பாவிட்டால் கர்த்தர் எழுப்ப வேண்டிய ஆட்களை எழுப்புவார். விருப்பம் எழுப்புதல பங்கேற்றுக் கொள்ளுயா. இந்த கிறிஸ்தவ மார்க்கம் சாய்ந்து கொண்டிருக்கிறது. இது வளர்க்கப்பட்ட விதங்கள் வேறு, இது வந்த வழிகள் வேறு, ஆனால் போய்கொண்டிருக்கிற வழிகள் வேறு. ட்ரெயின் கிளம்புதுன்னு கிளம்புற இடம் ஒண்ணு, போய் சேர வேண்டிய இடம் ஒண்ணு, ஆனா பாதி வழியில டிராக் திரும்பிச்சுன்னா எப்படி அவள் என்ன ஆகும்? நீ புறப்பட்டதற்காக நோக்கம் என்ன? உன்னை புறப்பட வைத்ததற்காக நோக்கம் என்ன? புரியுதா நான் சொல்றது? ஆண்டவர் உன்னை அழைச்சு உன்னுடைய உனக்காக தனது இரத்தத்தை சிந்தின நோக்கம் என்ன? உலக ஆசீர்வாதங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். எவ்வளவு எத்தனை முறை ஆண்டவர் உன்னை காப்பாத்தினாயா? எவ்வளவு முறை ஜீவனை கொடுத்தார்? எவ்வளவு முறை அவன் கண்ணீர்ல அவனுக்கு விடுதலை தந்தார்? எப்படி நடக்கும், எப்படி நடக்கும் என்று சொல்லி அழுத காரியங்களை எல்லாம் எப்படி ஆயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட வைத்தாரே. எதற்காக? சர்வலோகத்தை சிருஷ்டித்த ஆண்டவர் உனக்காக நின்று கொண்டிருக்கிறார். எதற்காக? எலியாவை நீ எழுந்திரு. ஹல்லேலூயா! ரட்சிக்கப்பட்டவனை நீ எழுந்திரு. உனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி, ஆண்டவரை மகிமைப்படுத்த கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி, கர்த்தர் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். நீ என்ன செய்கிறாய் என்பதை விட நீ எப்படி செய்கிறாய் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய திறமை எவ்வளவு பெரியதென்றால் அவர் பார்க்கவில்லை, அதை நீ எப்படி கையாளுகிறாய் என்று பார்க்கிறார். 5 தாளந்து கொடுக்கிறார் ஒரு ஆண்ட, 2 தாளந்து கொடுக்கிறார் ஒரு ஆண்ட, 1 தாளந்து கொடுக்கிறார். கொடுத்துட்டு
அந்த ஒரு தாளந்து கொடுத்தவங்க கூட ஆண்டவர் எதை தெரியுமா எதிர்பார்த்தாரு? அவன் எவ்வளவு பெருக்கினான் என்பதை பார்த்து பார்த்ததை விட அவன் பெருக்கினானா என்று பார்த்தார். புரியுதா நான் சொல்றது? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள் குறைவாக இருக்கலாம், ஒருவேளை அதிகமா இருக்கலாம், ஆனா அதை எப்படி கையாளுகிறோம் என்பதை கர்த்தர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை, விலையேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த ரத்தத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறாயே. உனக்கு எவ்வளவு வாய்ப்புகள் ஆண்டவர் கொடுத்தார். ஒரு பிரச்சனை வந்த ஒரு வார்த்தையை கண்டு சுருண்டு மடங்கிக் கொண்டிருக்கிறாயே. ஹல்லேலூயா! ஆண்டவர் பெரிய திட்டத்தோடு அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் உன்னை இன்றைக்கு தேவ வல்லமையால் நிரப்புகிறார். இந்த வல்லமை பெறும்போது நீ கடுகளை போல் எழுந்தரை உயிரடைய போகிறாய். ஒரு படுத்திருந்த எலியா எப்படி எழுந்து 40 நாள் ஆகாரம் குடிக்காமல் புசிக்காமல் பிரயாணம் பண்ணினானோ, அதே போல தேவ வல்லமையில இருக்கிற நாம் பிரயாணம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா! சபைக்கு பிரயோஜனமாய் மாறப்போகிறோம். நாம் இவ்வளவு நாட்கள் வந்து என்று பந்தாடிக்க அல்ல, பிரயோஜனம் உள்ள பத்திரங்களாய் மாறப்போகிறோம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நாம் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை விட கர்த்தர் நமக்கு கொடுக்க இருக்கிற திட்டங்கள் பெரியவைகள். இந்த உலகத்தில் உள்ள சித்தி என்பவர்களை தற்காலிகமான சந்தோஷங்களை பார்த்து நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறோமே. எங்கு செல்ல போகிறாய்? எங்கு கொண்டு வர போகிறாய்? ஹல்லேலூயா! கர்த்தர் உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை வீணடிக்காது. உலக ஆசீர்வாதத்துக்காக ஊழியம் செய்யாதீங்க. ஊழியம் செஞ்சா என்ன ஆண்டவர் என்ன உயர்த்திடுவாரு, என் சபையை பெரிய பெண்கள், அது அல்ல. ஆண்டவர் கொடுத்ததுல நான் எவ்வளவு உண்மையா இருந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா! ஆண்டவர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளை நான் எப்படி வளர்த்து கொண்டிருக்கிறேன்? ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாழ்க்கையை நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? பெற்றோருக்கு தெரிந்து ஒரு வாழ்க்கை, தெரியாம ஒரு வாழ்க்கை, வீட்டுல ஒரு வாழ்க்கை, ஸ்கூல்ல ஒரு வாழ்க்கை, மனுஷன் முன்னாடி ஒரு வாழ்க்கை, மொபைல்ல இன்னொரு வாழ்க்கை. எங்கே சென்று கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்தவம் எங்கு எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது? ஹல்லேலூயா! நான் சீக்கிரமா போகிறேன். 3வது வாசிங்க, யோவான் 21வது அதிகாரம். யோவான் 21 அதனுடைய 2வது வசனம் நினைக்கிறேன். வாசிங்க, 3வது வசனம் வாசிங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் உம்மோடே கூட வருகிறோம் என்றார்கள். என்னன்னா, இப்ப எல்லாரும் என்ன தெரியுமா நினைச்சு, இதெல்லாம் இருந்தாதான் என்னால என்ன செய்ய முடியும், ஆண்டவர் கூடிய செய்ய முடியும் நினைச்சிட்டு இருக்கிறோம். எனக்கு அதை தாங்க ஆண்டவர, ஏன் எனக்கு வீடை தாங்க, காடை தாங்க, எல்லாத்தையும் அதை தான் கேட்டுட்டு இருக்கிறோமே தவிர, ஆண்டவர் தந்ததை குறித்து என்னைக்காவது நன்றி சொல்லுவோமா? நாம் கேட்டதை கேட்காததை ஆண்டவர் கொடுத்தாரே, நினைத்தோமா? ஹல்லேலூயா! இப்போ சொன்னதுடைய அர்த்தங்கள் என்ன என்றால், இந்த தேவ வல்லமை இல்லாததுனால இந்த மனுஷர்கள் பேர் பேருக்காக ஓடினார்கள், உலக ஆசீர்வாதங்களை எதிர்நோக்கி ஓடினார்கள், எல்லாவற்றை ஆசீர்வாதங்கள் பந்தாவது இருக்க வேண்டும் என்று ஓடினார்கள். இப்படி இருந்தவர்களுக்கு ஒரு சோதனை வந்தவுடன் என்ன பண்ண முடியல, நிக்க முடியல. ஹல்லேலூயா! சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ பார்த்து கேக்குறாங்க, என்ன பண்ணு, சிலையை வணங்குறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, என்ன ஆண்டவர் விடுவித்தாலும் விடுவிக்காம போறதுனால என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். நம்ம என்ன தெரியுமா சொல்லியிருப்போம், நான் ஆண்டவருக்கு இவ்வளவு உண்மையா தானே இருந்தேன், இவ்வளவு பக்தியா இருந்தேன், இவ்வளவு காணிக்க எல்லாமே செஞ்சு ஆண்டவர் எதுக்கு இந்த பாதையாடு. தானியனுடைய வாழ்க்கையில வந்து சோதனை நம்முடைய வாழ்க்கையில வந்து எப்படி இருக்கும்? நீ ஆண்டவர் ஜெபம் பண்ணீங்கன்னா எங்க தூக்கி போட்டுரும், சிங்க கவியில போட்டுரும். நம்ம என்ன நினைப்போம், ஜெபம் பண்ண எனக்கா இந்த பிரச்சனை, ஐயா உனக்குதான் ஐயா பிரச்சனை, ஜெபம் பண்ற உனக்குதான் பிரச்சனை. ஏன்னா ஜெபம் பண்ற மனுஷன் மூலமா அற்புதம் வெளிப்படும். ஹல்லேலூயா! கர்த்தர் ஒரு அற்புதத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மனுஷன் மூலமாக தான் முடியும். ஹல்லேலூயா! அதற்கு நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாய், அவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஒரு வியாதிக்கு வந்தா தானே ஆண்டவர் நல்லவர், அவர் சுகம் தந்தார் சொல்ல முடியும்.
ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற ஒவ்வொரு ஏற்றுப்பாடுகளுக்கும், ஒவ்வொரு போராட்டங்களுக்கும், ஒவ்வொரு வியாதிகளும், ஒவ்வொரு தேவனுடைய அநாதி திட்டங்களை சுமந்து வருகின்றன. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒன்றுமில்லாம ஆக்குறாரா? அந்த ஒன்றுமில்லாமல் இருந்தும் கர்த்தர் நடத்த வல்லவர் என்பதை நிரூபிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீ பலனில்லாமல் இருக்கிறாயா? என் கிருபை உனக்கு போதும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே சகலத்தையும், எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். நம்ம நினைச்சு இது இருந்தாலும் செய்ய முடியும், அது இருந்தா இல்லையா, கர்த்தர் இருந்தா போதும். ஹல்லேலூயா. நீ நம்புகிறவன் எல்லாம் உன்னை விட்டு போனாலும் நம்பிக்கைக்கு உரியவர், நம்பிக்கைக்கு பாத்திரர் இருந்தா எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் கடந்த ஒரு வருஷமா விழுப்புரத்துல ஊழியத்துக்கு பண்ணிட்டு இருந்தேன் தனியா. இப்ப அப்பா கூட இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வருஷமா விழுப்புரத்துல தனியா ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன். அங்க பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் உடன் ஊழியர், அவர் ரொம்ப சின்ன சர்ச்சி இப்பதான் வளர்ந்து வருது, கொஞ்சம் ஆத்மாக்கள் இருக்கிறாங்க, வளர்ந்து வர்றாங்க. வரும்போது பக்கத்துல உள்ள ஒரு ஃபேமிலி, அவங்க ஒரு சர்ச் விசுவாசி தான், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபேமிலி இந்த பாஸ்டர் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. பாஸ்டர் வேற வருமானம் கிடையாது, காணிக்க மட்டும்தான், சின்ன சின்ன வருமானம், அப்படியே கஷ்டப்பட்டு லைஃப் ஓட்டிட்டு இருக்காரு. ஆனா அந்த ஃபேமிலி கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த அது வந்து அவங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, அவங்களுக்கு அந்த வந்து சப்போர்ட். திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த அந்த போதகருடைய குடும்பத்தினுடைய எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும். அவங்க படுற கஷ்டங்கள், அவங்களுக்கு படுற வேதனைகள், செய்யற ஊழியர்கள் எல்லாம் எனக்கு தெரியும். ஒரு நாள் திடீர்னு நியூஸ் வருது, அந்த சப்போர்ட் பண்ற ஆள், அந்த தாங்குற ஆளு என்ன செஞ்சாரு, மறிச்சிட்டேன். இந்த பாஸ்டருக்கு இருந்த ஒரே சப்போர்ட் யாருதான், அந்த மனுஷன், அந்த வீட்டுக்காரங்க தான். திடீர்னு அவங்க என்ன பண்ணிட்டாருன்னா, மறிச்சிட்டேன். இப்ப பாஸ்டர் எனக்கு காலைல போன் பண்ணி சொல்றாரு, பாஸ்டர் இப்படி அவர் இறந்துட்டாரு அப்படின்றாங்க. நான் உடனே பைக் எடுத்துட்டு போறேன், அங்க இந்த பார்த்து கவர்மெண்ட்காக போறாங்க. போகும்போது எனக்குள்ள ஒரே கேள்வி, என்ன ஆண்டவரே, இந்த ஊழியக்காரர் இவ்வளவு உண்மையா உண்மையை செய்யறாரு, இவ்வளவு கஷ்டப்படுற, ஒண்ணும் இல்லாம இருந்தாரு, ஒண்ணும் இல்லாம இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் பண்றாரு, இருந்தாலும் இப்படி இருந்த சப்போர்ட்டை நீங்க எடுத்துட்டீங்களே அப்படின்னு எனக்கு ஒரே அங்கலாய்ப்பு. ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க முடியாது, இருந்தாலும் எனக்குள்ள என்ன சொல்லி ஜெபிக்கிறான், என்ன ஆண்டவரே, எனக்கு ஒரு வார்த்தை இல்ல பாஸ்டர் போய் என்ன சொல்றது, ஒரு வார்த்தை இல்ல. போயிட்டே இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, கொடுக்கிறவர்கள் மறிச்சாலும் கொடுக்க வைக்கிறவர் மறிப்பதில்லையா. நாம் நம்பி இருந்தவைகள் மாறி போனாலும் நம்மை நம்பத்தக்கவர் ஒருவர் இருக்கிறார் நமக்காக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் என்ன தெரியுமா பாத்துட்டு இருக்கிறோம், எலியாவுக்கு காக்கா வந்த மாதிரி காக்காவே பாத்துட்டு இருக்கிறோம். ஐயா, காக்காவை அனுப்புறவரை பாரியா. ஹல்லேலூயா. எப்ப காக்கா வரும், காக்காவே பாத்துட்டு இருக்கிறோம். காக்காவை அனுப்புறவரை பாருங்க, காக்கா இல்லன்னா கழுகு வருவியா. ஹல்லேலூயா. இந்த வழி இல்லன்னா இன்னொரு வழி ஆண்டவர் என்ன செய்வாரு, சிறப்பார். நம்முடைய கண்கள் எங்கே இருக்கிறது, கர்த்தரிடத்தை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்றேன், நான் என்ன செய்ய போறேன், போறேன் வரதுக்கு போக போறேன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு என்ன வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. பயம் வந்தோடனே ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஹல்லேலூயா. யோசுவா ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும்
உன்னை கைவிடுவதுமில்லை, உன்னை விட்டு விலகுவதுமில்லை. அதே இயேசு கிறிஸ்து யோசுவா எபிரேயர்ல சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. அவர் திக்கற்றவர்களின் தேவன், மனிதர்கள் மாறினாலும் வாக்கு உரைத்தவர் மாறாதவர். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கைகள் எங்கே இருக்கிறது? எதை நோக்கி நம்பிக்கை வைத்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? ஹாலேலூயா. மனிதன் மேல வைத்த கண்களை மாற்றுங்க, கர்த்தர் மேல வைங்க. ஹாலேலூயா. அழைத்த தேவனை நோக்கி பார்ப்போம். இப்ப ஆண்டவர் சீசரோட சொல்றாரு, நீ என்ன செய்? என்ன செய்? போய் காத்து. எதுக்கு? வாக்கு தத்துவம். என்ன வாக்கு தத்துவம்? உன்னதத்திலிருந்து வருகிற வாக்கு தத்துவம். அது யாருக்குள்ள வாக்கு தத்துவம்? உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்தில் யாரெல்லாம் ஏசப்பா விசுவாசிகள் எல்லாருக்குள்ள வாக்கு தத்துவம். எதுக்கு இந்த வாக்கு தத்துவம் கொடுக்கிறாரு? தேவபலன் எதற்காக? தேவபலன் எதற்காக? பழையற்பாடு காலத்துல ஒரு ஆபத்து வரும்போது நீங்க நோக்கி கூப்பிட்டா, பழையற்பாடு காலத்துல சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ அக்கினி சூழல கூப்பிடுறாங்க, இயேசு இறங்கி வர்றாரு, ஆண்டவர் இறங்கி வர்றாரு, சிங்க கேபியில தேவதூதன் அனுப்புறாரு, கிதியோன் மரத்திலிருந்து இது பண்ணிட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் வந்து கூப்பிடுறாரு, என்ன செய்யறாரு? வராக்கிறது சாலியே அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்ப வெள்ள நடைந்த மனுஷர்களுக்குள்ள என்ன நடந்துச்சு தெரியுமா? அதை மட்டும் நான் சீக்கிரமா சொல்றேன். வாசிங்க அப்போஸ்தலர் 4:13 பதிமூன்றாவது வசனம். பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொள்ளாங்க. இங்க என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க 3:1 பாத்தீங்கன்னா, அப்ப சொல்ல 3:1 ஜெபநாளாகிய 9:00 பேதுரும் பவுலும் எங்க போறாங்க? எங்க போறாங்க? அற்புதம் செய்ய போகல, சுவிசேஷம் சொல்ல போகல, என்ன எங்க போகல? நான் அற்புதம் செய்யறேன் பாரு அப்படி சொல்லிட்டு போகல. எங்க போறாங்க? தேவாலயத்து தேவனை தொழுது கொள்ள போறாங்க. போகும்போது என்ன நடக்குது? ஒரு சப்பாணி என்ன செய்யறான்? பிச்சை கேட்கிறான். என்ன சொல்றாங்க? எங்கள்கிட்ட பொண்ணு வெளியே பிச்சை தர்றதுக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா என்ன இருக்கிறத தர்றேன் அப்படின்னு சொல்லி இயேசு நாமத்துல என்ன செய்யறாங்க? ஏச்சு நடன்னு சொல்றாங்க. அது என்ன நடக்குது? அற்புதம் நடக்குது. இப்ப என்ன எனக்கு ஒரு கேள்வி, இதே சீசர் இடத்துல தானே ஒரு பிசாச பொண்ணு வந்துட்டு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நாங்க முதல்ல யார்ட்ட கொண்டு போனோம்? சீசர்ட்ட கொண்டு போனோம். ஆனா என்ன செய்ய முடியல? உங்க சீசர்களால முடியல. இப்ப இந்த சீசன்ல என்ன ஆயிட்டாங்க? அந்த சீசன்ல தானே இந்த சீசன்கள். ஆமா இல்லையா? அவன என்ன வித்தியாசம்? தேவ பலன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நீ சீசன் சொல்ல போகல, உன்னை தேடி ஆட்கள் வருவாங்க. நீ தேவ பலன் உள்ளவர்களா இருந்தா, ஹாலேலூயா. நீ சீசன் சொல்ல போறேன், அற்புதம் செய்ய போறேன், ஜெபம் பண்ண போறேன், போக வேண்டிய தேவையில்லை. நீ சும்மா கடைக்கு போ, பக்கத்துல இருக்கிற அற்புதம். ஹாலேலூயா. நீ காசு எடுத்து கொடுக்கும் போது நோக்கி பார். எதுக்கு சொல்றாரு? நீ நடந்து போவனுக்கு அற்புதம். சும்மா தேவாலயத்து உள்ள போறான் எதுக்கு? தேவாலயத்து நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? பலன் கிடைச்ச மறுநாள், அபிஷேகம் கிடைச்ச மறுநாள் ஒரு நோட்டீஸ் விடுதலை பெருவிழா நோட்டீஸ் போட்டு நம்ம பேரு போட்டு விடுதலை பெருவிழா நடத்தி இருந்திருக்கும்.
இது எல்லாரும் செய்யறோம். ஏன்னா எனக்கு நம்ம என்ன வந்துச்சு இப்போ வெள்ளம் வந்துச்சு நம்ம நடத்திட்டு இருப்போம். ஐயா நீ விடுதலை பெறவளா எல்லாம் நடத்த வேணாம், நீ பலத்துல மட்டும் இரு, பலன் செயல்படும். நாம் இவ்வளவு நாட்கள் என்ன வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வந்தோம் ஜெபித்தோம் ஆராதிச்சோம் வார்த்தையை கேட்டோம் கை தட்டி பாடி பாடணும் ஜெபம் பண்ண போனோம் அல்ல, நீ தேவ பலத்தோடு இருந்தா என்ன தேவ திட்டங்கள் மூலம் நிறைவேறும். என்ன படிச்சது நல்ல மேட்ரு, யார் கூட இருந்து படிச்சோம், எவ்வளவு தாளந்தோடு இருக்கிறோம் அல்ல என்பதல்ல, யார் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசுக்காக வாழ பலர், நான் இயேசுக்காக அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்ல பலர், ஆனா இயேசுவோடு வாழ்ந்தது யார் ஐயா, யார் இயேசுவோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை என்னை மாண்டு அழைச்சு எடுக்கிறது தெரியுமா, இயேசுவோடு வாழ்வதற்காக. ஹல்லேலூயா. நீ இயேசுக்காக வாழ வேண்டாம், முதல்ல இயேசுவோடு வாழு. ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் எங்கே போயிடுச்சு, ரட்சிக்கப்பட்ட புதுசு அதிகாலை ஜெபம், அரை மணி நேர ஜெபம், ரெண்டு மணி நேர ஜெபம், இன்னைக்கு என்ன ஜெபம், அவசரத்துல ஒரு நிமிஷம் ஜெபம் கேட்டால் ஆண்டவர் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறார், என் சூழ்நிலை அறிஞ்சிருக்கிறார். ஐயா எங்கே நாம் விழுந்து கிடக்கிறோம், நாம் எழுப்புதலை வேண்டும். அல்லேலூயா. விழுந்து கிடக்கிற நாம் எழுந்தோம் என்று சொன்னால் கர்த்தருடைய ராஜ்யம் எழுப்பி கட்டப்படும். தாவீது விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்ட கட்ட விரும்புகிறார். நாம் எழும்ப தயாரானால் ஒரு நேகேமியா எழும்ப தயாரான பட்டணம் எழும்ப தயாரா இருக்கிறது ஐயா. ஹல்லேலூயா. நாம் என்றைக்கு தயாராக போகிறோம், நம்முடைய வாழ்க்கை என்றைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம், என்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல காத்து இருக்க போகிறோம், கர்த்தர் அவருடைய பலத்தால் நிரப்ப விரும்புகிறார். இந்த எழுப்புதலின் கடைசி நாட்களில கிறிஸ்தவ வட்டாரம் ஜனங்கள் முழுவதும் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் உன்னையும் என்னையும் தேடிக் கொண்டிருக்கிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர் உண்டோ என்று பார்க்க பழைய பாடல பார்த்த ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் ஒருமுறை எழுந்து பிரகாசித்த நாம், ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் எழுந்து கொண்டிருந்த நாம் இப்பொழுது விழுந்து கொண்டிருக்கிறோம். ஐயா தேவனுடைய ராஜ்யத்துக்கு தடை நாம் தான், ஆனா என்ன தெரிவித்து இருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் மட்டும் எழுந்து வர வேண்டும் ஜெபித்துட்டு இருக்கிறோம், தடையே நம்ம தான ஐயா. ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகத்துடைய விளைவு என்ன தெரியுமா, நீ நடந்து போன அபிஷேகம். அபிஷேகம் பெற்றேவலம். நம்மால் அல்ல அல்லது ஆயத்தமாக்கப்பட்ட குதிரையால் அல்ல,
தப்பித்துக் கொள்ள பலத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறாயா? இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நாம் நிற்க போகிறோமா இல்ல விழுந்து கிடக்க போகிறோமா? எல்லாம் நல்லா இருக்கும் போது நிற்போம், அது அல்ல. சூழ்நிலை மோசமாகும் போது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா! பரிசுத்தருக்கு பாவம் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லாத போது நம்ம எல்லாருமே யாரு? பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா நம்ம எல்லாம் யாரு? பரிசுத்தவான்கள். பாவம் செய்ய வாய்ப்பு வந்தா பாதிகளா மாறிடும். கச்சாத விரும்பல, வாய்ப்புகள் மத்தியில் நீ பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள. சுத்தி பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு, உன் மொபைல்ல எத்தனை வாய்ப்பு, எத்தனை சாட்டிங், எத்தனை யூடியூப் சேனல் வந்தாலும் நீ அதுல யாரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்? உன்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாயா? அதுவே என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை. ஹல்லேலூயா! நீ தனியா இருக்கும் போது யாரா இருக்கிறாயோ அதுதான் உன்னுடைய உண்மையான வாழ்க்கை. கூட்டத்தின் மத்தியில் அனைவரும் நடித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன சொல்றாங்கிமைக்கு படிப்பறி உள்ளவன் தேவையில்லை, தேவை இல்லைன்னு சொல்ல வரல. படிப்பறிவு இருந்தாலும் செயல்பட முடியும் கிடையாது. உனக்கு படிப்பு இல்லைன்னாலும், பட்டம் இல்லைன்னாலும், அந்தஸ்து இல்லைன்னாலும், உனக்கு வசதி வாய்ப்பு இல்லைன்னாலும், என்ன இருந்தா போதும்? அபிஷேகமா மேல இருந்தா போதும். ரெண்டாவது என்ன நடக்குது? இந்த தேவ பலத்தை பெற்ற சபை மூலமாக சபை வளர துவங்கினது. ஹல்லேலூயா! இந்த ஒரு அற்புதம் நடந்ததுனால எல்லாம் நல்லா இருன்னு சொல்ல வரல. இந்த ஒரு அற்புதம் மூணாம் அதிகாரத்துல செஞ்சதுனால நாலாம் அதிகாரத்துல சீசர்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு என்ன செஞ்சாங்க? பிரச்சனை பண்ணுனாங்க. ஹல்லேலூயா! ஆனா என்ன நடந்துச்சு? பிரச்சனைகள் எழுவோம், பிரச்சனைகள் மத்தியில பிதாவின் திட்டங்கள் வெளிப்படும். ஹல்லேலூயா! கடல் மேல் நடந்த இயேசுவை பார்க்கிறதுக்கு இவ்வளவு நாள் கடற்கரை மணலிலும் கடற்கரையிலும் மலையிலும் பிரசங்கித்த இயேசுவை பார்த்தார். நீ கடல்ல பிரசங்கித்த தேவனை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். நீ தனித்து விடப்படுவாய். அஞ்சாம் அதிகாரத்துல அனனியா சப்பீரா என்ன பண்றாங்க?
தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்துல கொண்டு வர்றாங்க. ஒரு சபை எழுப்புதல் அடைவதனுடைய முக்கிய 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 ஆதாரம் என்ன என்று சொன்னார், இது ஆண்டவருக்காக கொடுக்கிறேன், இவ்வளவுதான் கொடுக்கிறேன், இதை கொடுத்தா நான் என்ன செய்வேன், இதை கொடுத்தா எப்படி வாழும், அப்படி அல்ல, கஞ்சத்தனம் இல்லாம கொடுப்பாங்க. ஒரு சபை எழுப்புதல் நடந்தாங்க. கூப்பிடுங்க.